ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு அம்மாவோட கனவுமே நம்ம குழந்தை வந்து ஆரோக்கியமான வெயிட்டோடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும், நல்ல புத்திசாலித்தனமாக சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறது தான் இல்லையா? இந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம உணவு முறைகளில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்பாத்திக்கு யூஸ்வலாக அரைக்கிற கோதுமை மாவோட சில பொருட்களை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கலர் வைக்கிறதுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சப்பாத்தி மாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. 4 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு, நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். நீங்கள் அளந்துக்கிற கப்பில் 4 கப் கோதுமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வெள்ளை கொண்டக்கடலையை விட. இதில் வந்து ஃபைபர் சத்து நிறைய இருக்குது, ப்ரோட்டீன் சத்தும் நிறைய இருக்குது. ஒரு 100 கிராம் கடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 20.47 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 12 கிராம் கிட்ட ஃபைபர் இருக்குது அப்படிங்கிறதுனால டைஜஷனையும் நல்லாக்கிவிடும். அப்புறம் இதில் விட்டமின் ஏசி எல்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து நிறைய அயன் சத்தும் கால்சியம் சத்தும் ஃபோலேட் சத்து மெக்னீஷியம் சத்து இருக்குது. இது வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு அனிமியா வராமல் இருக்கிறதுக்கும் அவங்க நல்ல ஹைட் வச்சு நல்ல போன் க்ரோத் இருக்கிறதுக்கும் அந்த கால்சியம் மெக்னீஷியம் ஃபோலேட்லாம் ரொம்ப உதவும். அதுக்கப்புறம் நிறைய பொருட்களில் இல்லாத ஒன்று செலினியம். செலினியம் வந்து இதில் நிறைய இருக்குது, அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது, அப்புறம் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸும் நிறைஞ்சது. ஸோ இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆண் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அளவாக கொடுக்கறது நல்லது, ஏன்னா இது வந்து ஈஸ்ட்ரஜனை மிமிக் பண்ணும். ஸோ ஈஸ்ட்ரஜன் வந்து பெண்களுக்கான ஹார்மோன் அப்படிங்கிறதுனால ஆண் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கறது நல்லது. அதனால தான் 4 கப் அளவுக்கு நான் 1/2 கப் அளவு தான் சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே வந்து கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறமா இது வந்து ப்ரோட்டீன்ஸ், நம்ம வெஜிடேரியன் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வெரி வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். உடம்புக்கு தேவையான 30% அளவுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கிடச்சிரும் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. உடம்பில் இருக்கிற புண்களை ஆற்றுறதுக்கும் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கும் டைஜஷனை நல்லாக்கிறதுக்கும் நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயும் ஃபைபர் நிறைய இருக்குது, ப்ரோட்டீன் வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய ப்ரோட்டீனை உடையது இது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. இந்த கருப்பு கொண்டக்கடலையும் சரி இந்த பாசிப்பயிரும் சரி குழந்தைங்களோட ஸ்கின்க்கு நல்ல கலர் கொடுக்கும், நம்மளும் சாப்பிட்லாம். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை. நிலக்கடலை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, குழந்தைங்களோட பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது. இதில் இருக்கிற கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அப்புறமா இது எல்லா விதத்துலேயுமே தலை முடி ஸ்கின்னு பிரெயின் நம்மளோட டைஜஷன் எல்லா விதத்துலேயுமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்ற குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து இதில் எளிதாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதுவும் ரொம்ப எளிமையாக ஜீரணமாகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ரொம்ப சிக்கனமான விலையில் கிடைக்கிறதும் இது வந்து பொட்டுக்கடலை. ஸோ இதுவும் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. 10 பாதாம் அதை நல்லா ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு தான் பாதாமை எப்போவுமே சாப்பிடணும். முழு நைட்டு ஊற வச்சு தோலை எடுத்தோம்னா தான் அதில் இருக்கிற அந்த ஃபைட்டிக் ஆசிட் குறையும். ஃபைட்டிக் ஆசிடோடு இதை சாப்பிட்றது நல்லதில்லை. ஸோ நான் வந்து ஃபுல் நைட்டு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு இந்த தோலை எடுத்துட்டு இந்த பாதாமை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலையும் முந்தின நாள் நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை நல்லா களைஞ்சி இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு இருத்துட்டு துணியில் போட்டு காய வச்சு நம்ம இதுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பாசிப்பயிரையும், இதை வந்து பாசிப்பயிறு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போகும். ஊற வச்சு நல்லா களைஞ்சு அதையும் வந்து ஒரு வெள்ளை துணியில் விரித்து காய வச்சு நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கோதுமையையும் நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சு ஒரு துணியில் விரித்து போட்டுட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு களைஞ்சிட்டு
இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் எடுத்து இந்த கொண்ட கடலையை மட்டும் எடுத்து போடுங்க. இதை வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெயில் இருந்ததுன்னா காய வைக்கலாம், இல்லாட்டி வெறும் இந்த மாதிரி கிச்சன் கவுண்டரில் போட்டிங்கன்னாலே போகும், ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளார நமக்கு நல்லா ஆறி கிடைக்கும். அதே மாதிரி அரை மணி நேரம் ஊற வைத்த பாசிப்பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி துணியில் விரித்து போடுங்க. கோதுமையையும் நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி துணியில் விரித்து போடுங்க. இது மூணுமே வந்து நல்லா ஒரு 3-4 மணி நேரம் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் கோதுமையும் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்ப நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொண்டக்கடலையும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதையும் எடுத்து இதோட ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வாங்கிக்கலாம். நம்மளோட கோதுமை அப்புறமா பாசிப்பயிறு கொண்டக்கடலை எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. இதோட நம்ம ஊற வச்சு தோல் நீக்கிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாதாம், அப்புறமா நம்மளோட உடைத்த கடலை, அப்புறமா வேர்க்கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. இதை இப்போ மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். இதையும் வந்து நம்ம எப்படி கொண்டக்கடலை கோதுமை எல்லாம் காய வச்சோமோ அதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்ட போதும். நிழலில் 3-4 மணி நேரம் மிஷினில் கொடுத்து மாவை திரிச்சிட்டு வந்து நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். சலிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த கொண்டக்கடலையோட தோல் வந்து சில நேரம் ரஃப்பாக இருக்கும், சில நேரம் அரைப்படாமல் கூட இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணுறோமோ அதே மாதிரி செய்யலாம். நான் வந்து சாஃப்டாக சப்பாத்தி போடுறதுக்கான லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த மாவு வச்சு செய்கிற சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த பருப்பு வகைகளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ கூட ஒரு காய்கறி கலவை, குருமாவோ இல்லை பொரியலோ ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே பேலன்ஸ்டாக கிடைக்கும். மத்தியானம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு தனியாக சுண்டல் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செய்து கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களோட நியூட்ரிஷனல் தேவைகளை வந்து ஈஸியாக பூர்த்தி செய்ய முடியும். இதில் சேர்க்குற பாதாம், பாசிப்பயிறு மற்றும் கருப்பு கொண்ட கடலை ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல மொழுமொழுப்பு கொடுக்கும், ஒரு நல்ல கலரை கொடுக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ஹெல்த்தியான வெயிட் போடுவாங்க, ஓவர் வெயிட் போட மாட்டாங்க. நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துனீங்க அப்படின்னா நான் புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.